வெங்கட் பிரபு சார், வணக்கம். வணக்கம். இப்போ என்னன்னா, ஒரு டிரெக்டரா நீங்க பண்ணது ஒரு பெரிய மாற்றம் ஒன்று கொண்டு வந்தீங்க. அது என்னன்ற கிரெடிட்டை நான் கொடுத்துட்டு, காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு அங்கேயே நம்ம அப்படியே கேள்விக்கு போகலாம். வாட் சென்னை 6,28 டிட் டு தி இண்டஸ்ட்ரி, ஃபில்ம் மேக்கிங் ஆஸ்பெக்ட் லெவல்லையும் சரி, ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்ட்லையும் சரி, அப்படியே எல்லாரும் ஒரு பிடிப்போடு இருந்தாங்க பிள்ளையார் மாதிரி, அவங்கள அப்படியே ஒன்று பண்ணி விட்டீங்க சார். இல்லை, எனக்கு தெரிஞ்ச சினிமா எடுத்தேன் நான், அவ்வளோதான் தவிர, நான் வந்து இது மாதிரி நடக்கும் இப்படிலாம் பண்ணணும், இது சினிமா புரட்டி போடணும் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது. தோணின விஷயத்த அப்படியே எடுத்தோம். அது வந்து கடவுள் புண்ணியத்தில் அந்த சமயத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளோதானே. ஒர்க் அவுட் ஆகலைன்னா வந்து எல்லோரும் கார்த்து பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் வந்து இட் ஒர்க்ட். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப பிரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் சினிமா மாதிரி, வந்து கிரிக்கெட்டையும் நம்மளால் வந்து நம்ம எல்லாருமே ரோட்டில் கீழாடிருப்போம், கிரவுண்டில் கீழாடிருப்போம், மோஸ்ட்லி எவ்ரிபடி. பிரேஞ்சி மாதிரி சில பல பேர் மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. ஸோ அதனால் அதை படமாக பண்ணும்போது நான் எங்கள் அம்மாவோட கூட கலாய்ப்பு நான், எங்கள் அம்மா வந்து பார் இப்படி ரோட்டில் கிரிக்கெட் ஆடி உருப்பிடாமல் போக போகிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க எங்கள் அம்மா. பார்த்தீங்களா, அதே ரோட்டு கிரிக்கெட் வச்சு தான் நான் ஜெயிச்சிக்கிறேன் சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட கலாய்ச்சிட்டு இருப்பேன். நான் அடுத்து கேட்க போகிற கேள்வியை நான் கேமரா பார்த்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நீங்கள் எப்போ அரசியலுக்கு வருவீங்கன்றதை தாண்டி எனக்கு ஒரு படப்பிடிப்பு கொடுக்குற கேள்வி ஒன்று இருக்குது. பிரேமிச்சிக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? இல்லை, அவன் வந்து பண்ணிக்க மாட்டேங்கிறான். கேட்டால் நான் சந்தோஷமாக இருக்கேன், எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாருமே வேண்டிக்கிறதா தான், இந்த வருஷமாவது ஆகுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திங்க் பண்ணுறதா தான். பட் ஆனால் வந்து இஸ் நாட் ப்ரிப்பேர்ட். இஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போய் பார்ட்டி பண்ணுற ஒரே ஜீவன் தமிழ்நாட்டிலேயே அவன் தான் நினைக்கிறேன். ஒரு நாள் பிரேக், ஒரு நாள் பார்ட்டி, ஒரு நாள் பிரேக் அப்படி செய்கிறான். ஆனால் அவனை பார்த்தா கொஞ்சம் பொறாமை தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு உலக தத்துவத்தை ஒரு பாட்டில் உள்ளடக்கியிருக்கீங்க. இப்போ அந்த பாட்டை பற்றி தான் நம்ம இந்த சமுதாயத்துக்கு சொல்ல போகிறோம். சேம் செக்ஸ் லவ் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடலாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு வரல. இல்லை, அந்த இதே கிடையாது. அந்த பாடல் எந்த பாடல்? அந்த பாடலை இப்போ நம்ம பாட போகிறோம். ரெடி, 1, 2, 3, 4. லிரிக் போயிடலாம் சார். வாலிபா வா வா, இனி வட்டம் அடிக்கலாம், வந்ததே சட்டம், இனி கொட்டம் அடிக்கலாம், போகும் வரை போவோம், பூந்து விளையாடலாம், ஆனவரை ஆச்சு அரங்கேறலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான லிரிக் இருக்கு, எங்கே நான் தொடங்கணும் அணுகணும் மடங்கணும் சொல்லி கொடு, நீயே அதை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. இதுக்கு மேல கேட்டாதான் சார் அது உள்ள அர்த்தமே புரியுது. அதாவது என்ன மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப நேரம் தீபாவளி டயத்துல பஸ்ல போகும்போது இந்த மாதிரி பிடிச்சிக்க ஒண்ணு இல்லையா, தூங்கிட்டு வரலாமே தான் தோணும். ஆனா இது என்னது? பஞ்சிங் பேக். ஸோ ரித்திகா, யப், நீங்கள் வந்து இந்த பாக்ஸிங்கோட பேசிக்ஸ் இல்லை, ஒரு ரெண்டு வாட்டி குத்தி காட்டுங்களேன், எல்லாம் பார்த்து மறலட்டும். ஆத்தி என்னம்மா பயமுடுத்துற? சரி, அப்போ அவன் பாக்ஸிங் டைத்தில் ஃபுல்லாக முடியெல்லாம் கொண்டு போட்டு அப்படியே ஐ டைட் பேக் ஃபுல் பிரேட்ஸ் ஃபுல். ஓ, அந்த இது மாதிரி இவனோவிச் ஸ்கேப் ஃப்ரம் ரஷ்யா மாதிரி? யா, தட்ஸ் மை ஸ்டைல். ஃபுல்லா அப்படியே பின்னி பெடல். யா, ஐ டு இட் நவ ஆல்சோ ஆஃப்டர் ஷூட். Braids. That's like ஒரு தெரப்பி மாதிரி. Haan, because there is nothing. I don't have to worry about my hair. No hair washing, nothing. Just chill. Boxing, என்னங்க? What does it, life lesson from boxing, என்னது? What is it? What's boxing all about? There are a lot of lessons. One thing is you always have to keep your guard up. Haan. You can never take your guard down. No matter how good you are, life is so powerful. It can just come in, whatever speed, whatever power, and just hit you. Slow clap hashtag. Nice one, seriously. Yeah, so always keep your guard up. And then you have to always, like, I did the TED talk where I said this, you always have to be on, like, watch, keep your chin down, and then dodge negativity, dodge toxicity. Wow. Dodge bad people. Dodge, 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 and you patiently wait. Don't strike till you're confident that your path is clear. You know, nice. Like your you path thought, is you nice. You wrote that? Yeah. Nice one, dude. So many lessons. செமையாக இருக்குங்க அந்த மேட்ரு. பத்ரின்னு தமிழில் ஒரு விஜய் படம் இருக்கு. ஸோ தர் இஸ் அ சாங் வந்து இந்த ஐ ஆஃப் த டைகர் மாதிரி, ஹீரோ வந்து டேன் அதெல்லாம் அந்த மாதிரி. வாட்ஸ் வாட்ஸ் யுவர் ஒர்க் அவுட் மியூசிக்? வாட் யூ ஹியர் வந்து பாக்ஸிங் பண்ணும்போது? தேர் இஸ் திஸ் சாங் கால் ரன் இன் திஸ் க்ரீட் 2. ஹா, ரியலி ஃபைன், மஸ்ட். ஸோ உங்களோட ஃபேவரட் பாக்ஸிங் படம் இது? இது திஸ். ஏ, நைஸ், வை நாட், பிளக், சூப்பர் படம். யா ரர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 ர
அப்படியே அரெஸ்ட் பண்ணுறோம். ஆன் ஸ்பாட்லைட்டில் கிராண்ட் பியானோ, இமான் சார் அண்ட் மீ. இன்றைக்கும் உங்களோட ஆரம்பம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. ஒரு அந்த தீம் ட்ராக்கை கூட நான் மறக்கவே மாட்டேன். கிருஷ்ணதாசிக்காக நீங்கள் போட்ட அந்த அந்த மியூசிக், அது ஞாபகம் இருக்கா சார் இப்போது? சிகரம் பார்த்தாய், சிறகுகள் எங்கே? புன்னகை வித்து பூக்களை வாங்கும் பேதை நீ அடி பெண்ணே. கண்ணை மூடிக்கொண்டு தாரா நிரறாரே. ப்ரிசைஸ்லி, தேங்க்யூ ஸோ வெரி மச். இதுதான் இமான் சாரோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. சீரியலுக்கு மியூசிக் போடுறாரோ இல்லை ஜிங்கிள், சார் ஜிங்கிள்ஸில் பூந்து விளையாடி இருக்கீங்க கண்ணா அப்படின்னானு, அதுல ஒரு ஜிங்கிள் ஒன்னு லைட்டா காட்டலாமே. கேளுங்க சூர்யன் எஃப்எம், கேளுங்க சூர்யன் எஃப்எம், கேளுங்க 93.5. எனி டைம் எனிவே குஷியா கேளுங்க, சங்கீதம் சந்தோஷம் கேட்டுக்கிட்டே இருங்க, கேளுங்க 93.5. சார் அதாவது தெரில சார், திடீர்னு ரீகே போகிறீங்க, அப்படியே வேற எங்கேயோ வரீங்க, தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் யூ. எதுக்காக இதெல்லாம் கேட்டேன்னா, ஸ்பாட்லைட்னு ஒரு டாக் ஷோ பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு 30 செகண்டுக்கு தீம் ட்ராக் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என் கண் முன்னே ஜஸ்ட் இன் அ மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ வெரி மச் சார். சார் அதாவது வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, அது ஒரு கொடுப்பனையும் கூட இசையோட. எனக்கு என்னமோ நீங்கள் டெய்லி அவளை லவ் பண்ணி அவளோட வாழ்ந்து அவளுக்கு சோறு ஊட்டி அண்ட் இந்த ஆக்டேவில் உங்கள் விரல்கள் படும்போது பியானோவே சொல்லுது, காம் டச் மீ, ஃபீல் மீ, மேக் லவ் டு மீ, அந்த லெவலில் தான் இருக்கு. இட்ஸ் பீன் சோ கைண்ட், மியூசிக் இஸ் பீன் சோ கைண்ட் டு மீ ஓவர் தி இயர்ஸ். நிறையா கொடுத்துருக்கு, நிறையா இன்பம் துன்பம் எல்லாத்துலேயுமே வந்து மியூசிக் ஒரு ஒரு இன்டிகிரல் பார்ட்டாக இருந்திருக்கு. நான் வச்சு ஒரு பர்மிஷன் கண்ணாடி போட்டுக்கோங்க, போடுவேப்பா நடிக்க முடியும் கிடையாது. நம்ம ஜாலியாக இருக்கும், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அதாவது உலகமே நம்ம கையில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஃபீல். அது வந்து இந்த வில்லனாக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். சரி, சினிமாக்குன்னு வந்ததே வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு கல்ச்சர் ஷாக்காக இருந்திருக்கும். அஞ்சாதையில் அப்படி ஒரு ஒரு வில்லனாக நடித்த போது ரியாக்ஷன் வீட்டில் அம்மா அதே மாதிரி? என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தானே. லாஸ்ட்டு அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் அவனை என்கவுண்டர் பண்ணி கொன்னதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன், எங்கள் அம்மா கச்சி ஃபுல்லாக கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாங்க, அம்மா நான் இங்கே தான் இருக்கேன், இருந்தாலும் ஒன்று கொண்டுட்டாங்கடா அப்படின்னு. ஸோ அதுதான் அம்மாவோட ஃபீல். அதனால அஞ்சாதே பார்த்துட்டு அவங்களுக்கு கல்ச்சர் ஷாக்கெல்லாம் இல்லை, அந்த படத்துலேயே என்னை மன்னிச்சு விட்டுருந்தா சந்தோஷப்பட்டுருவாங்க, கொண்டுட்டாங்களேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அவ்வளோதான். எல்லாருக்கும் பிடித்த சினிமா நடிகர் விருது அப்படின்னு ஒன்று, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணலாமா? பண்ணலாமே, என்னென்னமோ விருது கொடுக்குறாங்க, இதையும் கொடுக்கலாம். How do you feel? ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் செம காமெடியாக இருக்கும். பெஸ்ட் ஆக்டர் அப்படின்றது கொடுக்குறது ஓகே, பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் அவார்ட், அப்புறம் பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா ஹீரோஸுக்கும் அவார்டு வந்துடும். அது மாதிரி இதையும் அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் பிடித்த நடிகர் சார் எப்படி இருக்குது, அந்த டேக் எப்படி இருக்குது இப்போ என்ஜாய் பண்ண? ஆன்லைனில் அவ்வளோ ஹேட்ரட் பீங் ஸ்பியூட் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த அவார்டு எனக்கு கொடுக்குறீங்க, அதுதான் அதுக்கு தான் க்யூ. சரி, அப்போ அதுக்கு நம்ம ப்ராப்பராக சொல்லிடலாம். நான் அந்த ஹோஸ்ட் மாதிரி அடுத்தபடியாக நான் நீ கரெக்டாக வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுக்கணும், சரியா? ஓகே, ஸ்பாட்லைட் சார்பில் இந்த வருடத்திற்கான எல்லாருக்கும் பிடித்த நடிகருக்கான விருது நம்ம பிரசன்னா அவர்களுக்கு குடிக்க இருக்கிறோம். அதற்காக அவரை மேடைக்கு அழைக்கிறோம். விருதை வாங்குவதற்காக மிஸ்டர் பிரசன்னா, அதை கொடுப்பதற்காக புன்னகை அரசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நாளாக இன்டர்வியூக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு எப்படி கலாய்க்கிறான் பாருங்க. இப்போ என்ன என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள், அப்படி ஒரு அவார்டு கொடுத்தா கண்டிப்பாக அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்கு, நம்மளை விட பெட்டராக ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு தான் இருப்பாங்க. ஸோ அதனால 100% எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டராக இல்லை எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச நபராக யாராலையும் இருக்க முடியாது.
இருந்தாலும் அப்படி ஒரு விருது கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெரிய மகிழ்ச்சியோடு அந்த இந்த விருது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரீசன்ட் செட் ஆஃப் லேர்னிங்ஸ்லாம் இருக்கிறனால சுற்றி பார்க்கும்போது இவ்வளோ ஃபேக்காக இருக்காங்களே, இல்லை இவ்வளோ கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்காங்களே, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே, அந்த மாதிரிலாம் தோணுமா? தோணும். பட் எனக்கு என்னென்னா, முன்னாடி வந்து நான் ஜட்ஜ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து எனக்கு என்ன தோணுன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, அது மேபி அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கலாமா. அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் நான் லைஃப்பில் பண்ணுறது, ஐ திங்க் இது நீங்கள் எல்லோரும் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஒருத்தவங்களை பார்க்கும்போது காம்ப்ளிமெண்ட், லைக் ஸ்ட்ரேஞ்சர். நான் ரோட்டில் வந்து நடக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு பொண்ணை பார்த்தா, ஐ டேக் த டைம் டு சே உங்கள் அழகான ஹேர் இருக்குது. நீங்கள் சொன்னால் ஒத்துக்குவாங்க, நாங்கள் சொன்ன செருப்படி தான் விழுவோம். யூ ஷுட் டெல் அ மேன். மேம், அதாவது இந்த பாலிவுட்ல சில ஃபிலிம் செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூலாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, இந்த செக்ஸ் அப்பீல்ல ரேங்க் பண்ணுங்க, நீங்க வந்து சரக்கு அடிப்பீங்களா தம் அடிப்பீங்களா, நீங்க வந்து இப்ப யாரை டேட் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட கேட்கணுமா இல்ல கேட்கலாமா? கேட்கணுமா உனக்கு? அதான் யோசிக்கிறேன் மேம். நீ சொல்லு, உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. டோன்ட் மேக் மீ மேக் சாய்ஸஸ் ஃபார் யூ ஆல்சோ. உனக்கு கேட்கணும்னா கேளு, நோ ப்ராப்ளம். போர் மேம் அது. அப்ப கேட்காத. இட்ஸ் a very sharp mind to you which I want to. Seriously speaking, that's actually nice. You don't want to go through the same typical formula. நான் இப்ப நஞ்சவங்க அப்படியே தூக்கின பைக்ல ஒரு ரவுண்ட், இந்த ஜிம்ல ஒரு வொர்க்அவுட், லைவா போயறயா பிராங்க் பண்ணா எப்படி இருக்கும்? ஆசையா இருக்கானே, நீங்க வந்து இந்த Dressல உங்களை கஷ்டப்படுத்த கூடாது. பட் ஆடையில, ஐ மீன், அந்த அந்த ஒரு வல்னரபிளான ஜோன்ல அந்த படமே அப்படி தான் இருந்தது. So you kind of learn to control it real lifeலயே சொல்றேன். ஐ மீன், I was vulnerable and that's what, you know, as I said na munadi sollirukkedu, ovvoru padavum ovvoru roleum vandu enoda life la nerey influence pannum. Like I'm strong thaniya poi alugiradhu, yarum vandu enoda vulnerability kaata koodadhu appadi irundha naan. I'm very vulnerable now these days, so I think every character teaches you something. It has sadharanam oru vishayathukku aasa pottu adu kadaikala na naanga eppadi react pannuvom? I'm like probably யாருமே பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாத்துவோம் இல்லனா ஏதாவது. கரெக்ட். பட் வாட் டு யூ டு மேம்? வி ஆல்சோ டு தட். வி ஆர் ஆல்சோ ஆஸ் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் லைக் யூ. ஐ அம் ஆஸ் நார்மல் அஸ் யூ. ஐ ஆல்சோ டு தட். வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் மாத்துவே, போட்டோ மாத்துவே, அண்ட் அந்த அட்டென்ஷனுக்காக ஈவன் ஐ ஹேவ் அட்டென்ஷன் சீக்கிங். வி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். ஈவன் தோ ஐ அம் an actor, there are times when I feel very lonely. ரூம்ல உட்காந்து ஐயோ எவ்வளோ லோன்லியா இருக்கு, யாருமே இல்லையே, என்ன பண்ணலாம், லைஃப் ஏன் இப்படி இருக்கு? You know, we are all same. It's just that you're doing a different job, I'm doing a different job. But these emotions and how we deal with life, it's all same. But you have a choice. So I'm in that phase where I'm just, enna solrathu, I'm just embracing my darkness. Sorry. Enakku edho கம்மி, ஐ மீன் லிட்டரலாக ஃபீஸே பே பண்ணாமல் சைக்கோ தெரபிஸ்ட்கிட்ட போயிட்டு செஷன் அட்டன் பண்ண மாதிரி இருக்கு. நான் போன வாட்டியே சொன்னேன், நீங்கள் மடம் ஆரம்பிக்கணும் கூடிய சீக்கிரம்னு. அண்ட் இன்வேரியபிளி இது ஒரு காவி கலரில் இருக்கு. எனக்கு பேசிக்காக அருண் விஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற க்வெஷ்சன், அதுதான் என்ன சொல்கிறது. ஐ லைக் இம் ஆஸ் அ பர்சன். அண்ட் நம்ம நிறைய இப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ மூவி ப்ரமோஷன் போது, பட் எஸ் நம்ம படத்தை பற்றி பேச வரோம், நம்ம கிட்ட திரும்ப ஆங்கர் கேட்கலாம், உங்ககிட்ட நான் வேற என்ன கேள்வி கேட்கறது, பர்சனல் லைஃபையும் பேச மாட்டேங்கிற, இதையும் கேட்கக்கூடாது, அப்போ எதுக்கு வந்தேன் அப்படின்னு ஆங்கருடைய நியாயம் அது. ஓகே. பட் எங்கள் சைட்லேருந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு எல்லா இடத்துலையும் அதே கேள்வி. ஐ திங்க் நாளைக்கு யாராச்சும் அருணோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கான் அல்காடக அப்படி சொல்லிடலான்ட்டு இருக்கேன் நான். பிரசன்ன கேட்கலாமே ஒரு மாறுதலாக. உங்களை பார்த்தா அப்படித்தான் இருக்கு.
பிரியா நிஜமா வாங்குறது இல்லையா? சத்தியமா கிடையாதுங்க. ஒரு மாதிரி செமிக்காதுல்ல சோறு, நிம்மதியா தூங்கணும். செமிக்குதா செமிக்கலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி ஓகே ஃபைன். அதான் இப்போ நான் எப்படி உங்களை மாதிரி என்ன மாதிரியே போய் சொல்லுங்க. அதானே அதானே உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்லுங்க. என்ன மாதிரியே போய் சொல்லுங்க. சோ யா தி இன்டர்வியூ வாஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஓ அட்டபடிக்கு வெளியில இருந்து. ஆமா இட் வாஸ் ஃபன், ஜாலியா இருந்துச்சு. ஐ ஹட் டு. ஆமாம், அண்ட் யூஷுவல் குவெஷன்ஸ்லாம் இல்லாமல் இட் வாஸ் ஃபன் டாக்கிங். என்கிட்ட வந்து நிறைய கண்டென்ட் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி நீங்கள் வாங்கலை, நானே நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அப்படி நான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. நன்றி. நீங்கள் வந்து அடுக்கடுக்கா படங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. தமிழ் பேசும் கதாநாயகிகள் வந்து ரொம்ப எக்ஸ்டென்ட்டு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கோம். பட் வி ஹவ் லாட் ஆஃப் டேலண்ட் வித் இன் தி ஸ்டேட். ஸோ ப்ளீஸ் என்டர்டெயின் அஸ், நிறைய இன்னும் சுட்டு தள்ளுங்க. அந்த கரப்பாம்பூச்சியை சீக்கிரம் போட்டு தள்ளிடுங்க. ஸ்லோ மோஷன்ல தான் வரணும்.